ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு புது மூவி வரப்போகுது, அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி நான் பார்க்க போகிறோம். அதாவது சவுத் இண்டியன் மூவிஸான கேஜிஎஃப், அப்புறம் RRR, பாகுபலினி, இந்த மாதிரி நிறையா படம் வந்து பார்த்திங்களா, இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா செம ஹிட் ஆகிருக்குது. இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலையும் நல்லா ரீச் ஆகிருக்குது. அதனால் இப்போ பாலிவுட்டில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், பாலிவுட்லேயும் பிரம்மாஸ்ரா இந்த மாதிரி படம்லாம் எடுத்தாலும் அந்தளவுக்கு ஹிட் ஆகலை, ரீச் ஆகலை. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ்லேருந்து அங்கே நடிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மூவிஸை நிறையா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ரீமேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வேதா வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சல்மான் கான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலா அஜித் நடித்த வீரம் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரீமேக் பண்ணி அங்கே நடிக்கிறாரு. அவர் தான் விக்ரம் கேரக்டரில் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா தமனா கேரக்டரில் வந்து பூஜா ஹெஜ்ரா வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் அவங்க தம்பிங்களில் ஒருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் சீரியல் ஹீரோ சித்தார்த் நிகரம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தம்பியாக நடிக்கிறாரு. ஆல்ரெடி இந்த படத்தில் ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க வேஷ்டி கட்டிட்டு ஆடுற மாதிரியும் அதில் நிறைய பேர் ட்ரோல் பண்ணியும் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்பீரியன்ஸாக வந்திருப்பார். இந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் வெங்கடேஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நடிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க, ஆக்டர் மட்டும் இல்லை, ஸ்டோரி மட்டும் இல்லை, இந்த முறை அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டரையும் சவுத் இந்தியாவிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா டிஎஸ்பி, அதாவது தேவிஸ்ரீ பிரசாத். அது மட்டும் இல்லைங்க, கேஜிஎஃபோட மியூசிக் டைரக்டர் ரவி பஸ்ரூர் அவரும் தாங்க.